வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் கெனரா பேங்க்கில் இருக்கிற மாத சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேமித்தோம் அப்படின்னாலே லட்சக்கணக்கில் நம்ம சேமிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு திட்டம், அதாவது மாதம் மாதம் சேமிக்கிற திட்டம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டிக்கு கெனரா பேங்க்கில் என்னென்ன வட்டி விகிதங்கள் வழங்குறாங்க, நம்ம மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் அதில் சேமி அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரி எல்லா தகவலும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் மெச்சூரிட்டி கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். மாதம் நம்ம இவ்வளோ கட்டணும் அப்படின்னா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் மிச்சப்படுத்தி அந்த காசை நம்ம வீட்டில் வைக்கிறதோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ போடுறதுக்கு பதில் மாதம் மாதம் நம்ம இந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கிறத விட அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் சேமிக்கும் போதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மெச்சூரிட்டி பீரியட் அப்போ நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அண்ட் அந்த பல்காக ஒரு அமௌண்ட் சேர்கிறப்ப கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் நிறைய பேங்க்ஸோட ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, பட் பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய 10 இயர்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து மாதம் மாதம் சேமிக்கிறதுக்கான மந்த்லி சேவிங் சேலஞ்சஸ், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் அண்ட் கோல்ட் சேவிங் டிப்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில், இந்த மாதிரி வீடியோஸும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கெனரா பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, மெச்சூரிட்டி கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே இந்த மார்ச் 2023க்கானது. ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது ரெக்கரிங் டெபாசிட் நம்ம கெனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து சிறந்த சிறு சேமிப்பு திட்டம், அதாவது மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேமிக்கலாம், மந்த்லி சேவிங் ஸ்கீமாக இருக்கும். அண்ட் இதில் நமக்கு கொடுத்துருக்க பீரியட் ஆஃப் டெபாசிட் 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 மாதத்துலேருந்து நம்ம ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதாவது மினிமம் 6 மாதம் அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 120 மாதம், அதாவது 10 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஆர்டி. அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸ், அதாவது இப்போ 6 மாதம் மினிமம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அடுத்தது 9 மாதம் 12 மாதம் 15 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸில் நம்ம மேக்ஸிமம் 120 மாதம் வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். எந்த 10 ஓவர் நம்ம வேணுமோ அதை சூஸ் பண்ணி மாதம் மாதம் நம்ம பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் மாதம் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 50 ரூபாயிலேருந்து நம்ம ஆர்டி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ உங்ககிட்ட மாதம் ஒரு 50 ரூபாய் சேமிக்க முடிஞ்சா கூட நீங்கள் அதை மாதம் மாதம் ஆர்டியில் போடுறப்ப உங்களுக்கு அதுக்கான வட்டி வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் வந்து கிடையாது, எவ்வளோ வேணாலும் நம்ம டெபாசிட் பண்ணலாம் மந்த்லி. அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இப்போ நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நமக்கு ஆர்டிக்கும் வந்து பொருந்தும். ஸோ அந்த 10 ஓவருக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னாலே 6 மாதத்துலேருந்து 120 மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அண்ட் குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி காம்பவுண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு சேர்ந்துட்டே வரும், அதனால தான் நமக்கு ஆர்டியில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்றப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட 0.5% வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள், அதாவது நமக்கு டேக்ஸ் டிடெக்டிங் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இதில் அப்ளிகபிள். அண்டு நாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம், ஃபெசிலிட்டி இருக்குது. அண்டு லோனும் வந்து நம்ம இந்த ஆர்டி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆர்டி மூலிமா நீங்கள் லோனும் வாங்கிக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆர்டியில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதில் 90% வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நான் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. அண்ட் இப்போ நமக்கு என்னென்ன 10 ஓவரில் பார்க்க போகிறோம், அண்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் 5 வருஷத்துக்கு தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஆர்டி அக்கௌண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 10 or 5 years. பட் பேங்க் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 6 மாதத்துலேருந்து இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற 10 or நம்மளோட கோல் என்ன, ஒரு வருஷம் சேமிக்கணும் இல்லை 2 வருஷம் சேமித்து அந்த பணத்தை வந்து நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் யூஸ் வந்து அந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அட் த சேம் டைம் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு பேங்க்கில் வந்து இப்போ ரீசெண்டாக கிடைக்குது. அண்ட் இதில் 6 மாதத்துக்கு நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 5.50% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6% கொடுக்குறாங்க. அண்ட் 1 இயருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க ஆர்டி அக்கௌண்ட் 1 இயருக்கு அப்படின்றப்ப நீங்கள் ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 6.75% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் 7.25% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்டு 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.80% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 7.30% கொடுக்குறாங்க. அண்ட் 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.50%, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7% கொடுக்குறாங்க. அண்ட் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணும் போதும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.50% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 இயர்ஸ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து இப்போ அவங்க கொடுத்துட்ருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 5.8%. பட் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு 6.50% கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டிக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 5.8% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமனாக வழங்கிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போது நம்ம மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் கட்டணும்னா அதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க கனரா பேங்க்கில் அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசன் அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 6.50% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மாதம் நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சேமிக்க முடியும் அப்படின்றவங்க கனரா பேங்க்கில் இப்போ ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மந்த்லி 1000 ரூபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம கட்டுற தொகை எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா 60,000 ரூபீஸ். நமக்கு கிடைக்கிற வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,990 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் மொத்தமாக சேர்ந்து மெச்சூரிட்டியாக 5 வருஷம் முடிவில் நமக்கு 70,990 நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இந்த அமௌண்ட் கிடைக்கும். இதே மாதம் நீங்கள் ஒரு 2000 ரூபாய் சேவ் பண்ணி ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டு வரீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,20,000 இருக்கும். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21,981 இருக்கும். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு 1,41,981 ரூபீஸ் வந்து கிடைக்கும். இதே மந்த்லி நீங்கள் ஒரு 3,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்க மொத்த அமௌண்ட் வந்து 5 இயர்ஸில் 1,80,000 இருக்கும். அண்ட் அதுக்கு கிடைக்கிற வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 32,972 கிடைக்கும். ஸோ ஓவராலாக மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு அதாவது 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2,12,972 ரூபீஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மந்த்லி 5,000 ரூபீஸ் நீங்கள் மந்த்லி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் 5 இயர்ஸில் 3,00,000 ரூபீஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 54,854 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து 3,54,854 ரூபீஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மந்த்லி 10,000 ரூபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து 6,00,000 ரூபாய் இருக்கும். அண்ட் அதுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 1,09,908 இருக்கும். அண்ட் டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7,09,908 ரூபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 7,10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் மாதம் 10,000 ரூபாய் கட்டுறப்ப. ஸோ மாதம் மாதம் நம்ம சேமிக்கிறதுனால நமக்கு ரொம்ப பேர்டனும் இருக்காது, மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் அந்த சேவ் பண்ண பணத்தை ஆர்டியில் மாதம் மாதம் கட்டுறப்பவே நமக்கு வட்டியும் வந்து அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். அண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனரா பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அண்டு ஒவ்வொரு வட்டியும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன அமௌண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.